ஸ்வேதா, உனக்கு கல்யாணம் ஒரு கேடா, வரேன். இனி கனவுல கூட உனக்கு முத்தரசன் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்வேதாவோட மொத புருஷன் யுவராஜ். அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? மேல இந்த பக்கமே ஒண்ணு பார்க்க போறேன். கிளம்பி வெளில போ. உங்க ரெண்டு பேருக்கு தனியா சொல்லுமா? எல்லாரும் கிளம்பி வெளில போங்க. போங்கல. சார், அட்சதை எடுத்துக்கோங்க. மகா கணபதி நமஹா. நானாவத புஷ்பான் சமர்ப்பயாமி. ஏ ஸ்வேதா, புடவ கட்டிட்டியா? சூப்பரா இருக்க ஸ்வேதா. எங்க கண்ணே பற்றும் போல இருக்க. ஸ்வேதா, இங்க வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ பண்ண முயற்சி வீண் போகல. நீ அடைய நினைச்சத அடைஞ்சு மிஸ்ஸஸ் ஸ்வேதா முத்தரசன மறப்போற. பாரு ஸ்வேதா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை மறந்துடாத. Please stop it. Just leave me alone for few minutes. Please. என்னாச்சுன்னு தெரியலையே. தெரியல. சரி வாங்க போலாம். வாங்க. ஏய், இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? விரட்டி மீன் பிடிக்கிறதுக்கு உன் வீணா போன தோழிங்க நினைச்சியா? உனக்கு உன் புத்திக்கு கல்யாணம் வேற ஒரு கேடு. என்னடி, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு பாக்குறியா? நான் அந்த முட்டாள்தனத்தை இந்த முறை பண்ண போறது இல்ல. நான் போன தடவை எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். நான் செத்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணது மகா தப்பு. உன்ன மாதிரி என் பொண்டாட்டி மாதிரி வாழவே தகுதி இல்லாதவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏசாகணும்? அதனால உன்னை காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா, இத பாருங்க. வேண்டாம். என்னடி, கையில துப்பாக்கியோட இருக்கும் போது மிரட்டி பாக்குறியா? தாலி கட்டி பொட்டு வச்சுக்கணும்னு நினைச்ச உன் நெத்தியில இப்ப துப்பாக்கி குண்டால பொட்டு வைக்க போறேன். இனிமே வெண்ணிலா நிம்மதியா இருப்பா. அவ கல்யாணமும் முத்தரசனோட நல்லபடியா நடக்கும். ஒளிஞ்சு போ. ஓ மகாலட்சுமி பூஜா சமர்ப்பயாமி. பொண்ணு வர சொல்லுங்க. ராணிக்கா, ஐயர் எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்காரு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ரூமுக்குள்ள கூப்பிட சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன்க்கா. அவ ஃப்ரெண்ட்ஸுங்களும் வெளியில தான் நிக்கிறாங்க.
ஸ்வேதா ரூம் சாத்திட்டு இன்னும் மேக்கப் போட்டுட்டு தான் இருக்கா. இப்ப வந்துருவா சாமி. ஸ்வேதா, ஸ்வேதா, அப்பா, அப்பா, என்ன சொன்னீங்க? ஸ்வேதா, ஸ்வேதா, அப்பா, ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன பாச்சு? ஸ்வேதா, தனிகாச்சல மாமா, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லி அவர் தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டினாரு. நான் எவ்வளவோ கெஞ்சிக்கிட்டேன், வேண்டாம் மாமா, எதுவும் பண்ணிக்காதீங்க, தப்பான முடிவை எடுத்துறாதீங்க, நான் உடனே கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அவர் கேட்கவே இல்லை மாமா. நான் செத்தாதான் இந்த கல்யாணம் நிரந்தரமா நிக்கும்னு சொல்லி தனக்கு தானே சுட்டுக்கிட்டாரு. நேரத்தில் நம்ம இத பத்தி பேசுறது கண்டிப்பா சரியா இருக்காது. உனக்கு இன்னொரு நாளைக்கு இருக்கு ஸ்வேதா. கார்த்திக், இன்னும் மூச்சு இருக்கு, ஆம்புலன்ஸ்ல போன் பண்ண வேணாம், தூக்கி காதுல போடு. அப்படியே போலாம். மிஸ்டர் முத்தரசன், நீங்க இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு டாக்டர். ஓகே சிஸ்டர், மார்க் பண்ணிருக்கிற எல்லா இடத்துலயும் சைன் வாங்கிடுங்க டாக்டர். எஸ் அப்பா. பழிச்சு பாருல, எங்களால நம்ம முயற்சிகளை நாங்க கண்டிப்பா செய்யறோம், நீங்களும் கடவுளை வேண்டிக்கிங்க. ஓகே சார், இந்த பேஜ்ல சைன் பண்ணுங்க. எனக்கு வர வர கல்யாணமே வேண்டான்னு தோணுது. எனக்கு எப்படியாவது மாமா உயிர் பொழிச்சு வந்தா போதும், காப்பாத்திரு. எனக்காக அவர் தண்டிச்சிடாத, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிற.
முத்தரசன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சாரி சார், கல்யாணம் வேற தடைப்பட்டு போச்சு. சம்பவம் நடந்த இடத்துல கூட யாரெல்லாம் இருந்தா? ஸ்வேதா தான் சார். ஸ்வேதாவோட ரூமுக்கு போய் தான் அப்பா துப்பாக்கி கம்சி மிரட்டியிருக்காரு. இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக தனக்குத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஸ்வேதா சொல்லிதான் எங்க எல்லாருக்குமே தெரியும். If you don't mind, நான் ஸ்வேதாவை கொஞ்சம் விசாரிக்கணும். இந்த நேரத்தில் தொல்லை பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். சீக்கிரமாக விசாரணையை முடிச்சா உங்களுக்கும் நல்லது தானே? சரி, நீங்கள் விசாரிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் இங்கே தான் இருப்பேன். ஆ சார், ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். கல்யாணம் நின்று போனதுனால தான் ஸ்வேதாவும் ரொம்ப மன அழுத்தத்தில் தான் இருக்கா. அதனால கொஞ்சம் பார்த்து. புரியுது, நான் பார்த்துக்கிறேன். வாங்க மேடம். ஸ்வேதா சார், ஏற்கனவே உங்க ரெண்டு பேர் திருமணத்துல தணிகாசலம் சார் விருப்பம் இல்லாம தற்கொலை முயற்சி செஞ்சிருக்கார் இல்லையா? ஆமா சார். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, தற்கொலை செய்ய நினைக்கிற எல்லாருமே தனியான இடத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இவர் ஏன் உங்க ரூம்ல வந்து தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணாருன்னு தான் எனக்கு புரியவே இல்ல சார். அது அவருக்கு அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. ஆரம்பத்துல இருந்து எங்க கல்யாணம் நடக்க கூடாது, அவரோட தங்கச்சி மக வெண்ணிலா கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சாரு. அதனாலதான் உள்ள வந்து உங்க கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு சவால் விட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டாரு சார். ஓஹோ. ஆனா இத்தனை பேசியும் அவர் சுட்டுக்க போகும்போது நீங்க தடுக்க முயற்சி பண்ணல இல்லையா? பண்ணாம யார் இருப்பாங்க சார்? அவர் அவர் கால விழுந்து அழுதார் சார். மாமா வேண்டாம், இப்ப என்ன, நாங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவ்வளவுதானே? நான் உடனே முத்தரசு மாமா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு கண்காணாம போயிடுறேன்னு நான் கெஞ்சினேன். ஆனா அவர் என்ன நம்பவே இல்லை இன்ஸ்பெக்டர். அவரு கையில துப்பாக்கி இருந்துச்சுங்கிறீங்க, நீங்க காலை புடிச்சு கெஞ்சினேங்கிறீங்க, அது அவர் எப்படி தடுத்ததாகும்? கைய புடிச்சு தடுக்க முற்படலையா இல்ல கெஞ்சறதோட அப்படியே விட்டுட்டீங்களா? நீங்க தடுத்தீங்களா? அப்போ ஒருவேளை துப்பாக்கி உங்க கைப்பட்டு வெடிச்சதா இல்ல ஷியூரா அவர் கைப்பட்டு தான் வெடிச்சதா? சார், இப்ப நீங்க நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க சார். நான் தான் தணிகாசலத்தை சுட்டு கொண்டேன்னு சொன்ன உங்களுக்கு ஓகேவா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க தானே அப்படி சொல்றீங்க. போலீஸ பொறுத்த வரைக்கும் பெத்த தாயா இருந்தாலும் குற்றம் நடந்த ஸ்பாட்ல இருந்தா அவங்கள சந்தேக வளையத்துக்குள்ள கொண்டு வந்து விசாரணையை முடிச்சுட்டு தான் விடுவோம். எனக்கு உங்க மேல பர்சனலா எந்த கோபமும் கிடையாது.
நான் இங்க வந்து ஹாஸ்பிட்டல வச்சு உங்களை விசாரிக்கிறதே முத்தரசன் சார் முகத்துக்காகத்தான். இல்லன்னா இந்த விசாரணையே உங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்கதான் நடந்திருக்கும். சரி சார், சரி சார், என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஆனா உண்மை என்னன்னா, தனிகாஜலம் மாமாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. ஒருவேளை என்ன மாட்டி விடுதா இப்படி எல்லாம் பண்ணாரோ என்னவோ. இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரியே அவர் தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணதா வச்சுக்கிட்டா கூட, தற்கொலை பண்ற எல்லாருமே நெத்தி போட்ல வச்சுதான் சுட்டுக்குவாங்க. ஆனா வித்தியாசமா இவருக்கு குண்டு கழுத்துல பாஞ்சு. அதான் கேட்டேன். அப்புறம் சம்பவம் நடந்த இடத்த நான் நேர்ல பாத்துட்டு தான் வர்றேன். அங்க இருக்கிற ரத்தக்கரையும் பார்த்தேன். அதுபடி பார்த்தா கொஞ்சம் தூரத்திலிருந்து ஃபயர் பண்ணா அப்ப எப்படி பிளட் தெரியுமோ அப்படித்தான் தெரியுது. குண்டு வெளியிலிருந்து பாஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு துப்பாக்கியில் இருக்கிற அதே குண்டு தான் ஃபயர் ஆயிருக்கு. ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. அதான் ஒரே யோசனையா இருக்கு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க யாரும் சொன்னதால கொலை பழிய என் மேல போட பாக்குறீங்க. நீங்க என்ன ஏமாத்துறீங்க சார்? மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம். என்னாச்சு பாத்தீங்களா பாபா? விசாரணை கூட்டிட்டு போய் ஏன் தனிகாஜலத்தை கொண்டு கேக்குறாரு? நான் எதுக்காக மாமாவை கொல்லணும்? எப்படா நடக்கும்னு நானே எதிர்பார்த்துட்டு இருக்கிற கல்யாணத்தை நானே அவரை கொண்டு நிறுத்துவேனா? இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. இது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்யாணத்து கூட அவர் காலையில் தான் வந்தார். ஆனா அவர் சுட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நோக்கம் என்னங்கறது எங்க எல்லாருக்குமே புரிஞ்சது. ஏற்கனவே எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவர் ரெண்டு மூணு தடவை அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு துப்பாக்கியோட வந்ததால. அப்ப நடந்த சம்பவத்துல உங்களுக்கு யார் மேலையும் எந்த சந்தேகமும் இல்லை, இது தற்கொலை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சார். கேஸ் முடிச்சுக்கிறோம். மேல அதிகாரிங்க யாராவது வந்து உங்ககிட்ட விசாரிச்சா மாத்தி ஏதாவது சொல்லி என் வேலைக்கு ஒல வச்சிடாதீங்க. சரி சார். ஒரு ஒயிட் பேப்பரும் பென்ன கொடுங்க. முத்தரசன் சார், நான் கிளம்புறேன் வர. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பு இருக்கியா? நம்ம என்ன பண்றது? பாதிக்கப்பட்டவங்களுக்கே கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. விசாரணைக்கு சரியா ஒத்துழைச்சா தானே நம்மளால ஏதாவது செய்ய முடியும். இது வர உங்களுக்கு கொடுத்துருங்கண்ணா. சரிம்மா. மாமா மாமா வாங்க. மாமா இப்ப கூட நானும் வெண்ணிலாவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என் மகன் கல்யாணத்துக்கு மூணாவது மனுஷ வர்ற மாதிரி ஆயிடுச்சேமா என் நிலைமை. எப்படியோ மாமா, உங்களை நல்ல விதமா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க? நீங்க எங்க தங்க இருந்தீங்க? எனக்கு என்னம்மா எந்த தேவையுமே இல்லாத நாடோடி வாழ்க்கை தானே. அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா மனம் போன போக்குல சுத்திட்டு இருந்தேன். என்னம்மா இது, சின்ன புள்ள மாதிரி அழுகிறீங்க. வேற என்னம்மா பண்றது? ஊர்ல இருந்து என் தங்கச்சி குடும்பத்தை கூட்டிட்டு வந்ததே நான் தான். இப்ப அவங்க குடும்பமே செதஞ்சு போச்சுமா. வெண்ணில அனாதையா நிக்கிறத கண் கொண்டு பாக்க முடியல. செத்துலாம் போல தோணுதுமா.
ஆனா வெண்ணில அனாதையே நிக்கிறாளேன்னு நாம இறக்கப்படும் போது அவளை கொல்ல துடிச்சா பாரு சுவேதா. கண்டிப்பா நான் உயிரோட இருந்தா தான் கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனாலதாமா இப்படி ஏதாவது விபரீதமா நடக்கும்னு யூகிச்சு நான் ஊரை விட்டே போயிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி கல்யாண செய்தியும் காதுக்கு வந்துச்சு. ஆனா அந்த கூட்டை எதிர்பார்க்காத வகையில இந்த கல்யாணம் நிக்க போகுது பாரு. என்னமாமா நீங்க மறுபடியும் சாகுற மாதிரி தப்பான முடிவு எல்லாம் எடுத்துறாதீங்க. நான் இத்தனை நாள் அந்த தப்பான முடிவை எடுத்துட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். வெண்ணிலாவுக்காக நான் வாழணுமா, அவளுக்கும் முத்தரசனுக்கும் புள்ள பிறந்து என்ன தாத்தான்னு கூப்பிடணும். அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் தாமா நான் உயிரே விடுவேன். அப்புறம் எப்படிமாமா இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? பொறுத்து பாரு, நான் என்ன பண்றேன்னு புரியும். ஆனா இந்த கல்யாணம் நிக்கத்தான் போகுது. அப்போ அப்படி சொல்லிட்டு போன தனிங்க சொல்லு மாமா, எப்படி தற்கொலை பண்ணுவாரு?